வணக்கம். செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 16 சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தொடங்கிய மழை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தீவிரமடையப் போகிறது. இந்த மழைப்பொழிவு சென்னை கடலோரம் வரைக்கும், அதாவது திருவள்ளூர் கடலோரம், சென்னை கடலோரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் வரைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக கன மழைப்பொழிவை இன்னும் சற்று நேரத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு என்ன உறுதியாகவே தெரிகிறது. ஏற்கனவே நீண்ட நேரமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிற நிலையில், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிற நிலையில், திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிற நிலையில், திருவள்ளூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் சென்னை மாநகருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு பதிவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. கனமழையே பல இடங்களில் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 சென்டிமீட்டருக்கு மேல் சுமார் 10-15 இடங்களில் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய இரவு மழைப்பொழிவு அதிகாலை வரைக்கும் சில இடங்களில் நீடிக்கலாம். கண்டிப்பாக நள்ளிரவு 12 மணி வரைக்கும் சில இடங்களில் உறுதியாக நீடிக்கும். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தோட செய்யூர் தொடங்கி, அதாவது மரக்காணம் எல்லை தொடங்கி பழவேற்காடு வரைக்கும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய செய்யூர் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு வரைக்கும், ஊத்துக்கோட்டை பழவேற்காடு வரைக்கும் எங்கும் ஒதுக்காத ஒரு மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இன்று இரவு. வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து சென்னைக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் நாளை ஒரு சிறப்பான ஒரு நாள், அதாவது செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்களில் நாளைக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் அமையும் என்று ஏற்கனவே நம்முடைய அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அது கிட்டத்தட்ட 100% உறுதியாகி இருக்கிறது. நாளை தெற்கு காற்றோட வேகம் டெல்டாவில் குறையும். தென் மாவட்டங்கள்லையும் தெற்கு காற்றோட வேகம் குறையும். மெல்லநகரும் காற்று, மேற்கு காற்றும் எல்லாமே இணைந்த மழைப்பொழிவு, அதாவது மேற்கு காற்றும் மெல்லநகரும் வெப்பத்தால் காற்று லேசாகி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும். கிழக்கு காற்று, தெற்கு காற்றும் மெல்ல உள்ளே நுழையும். எல்லாமே காற்று குவிதலை உள்ளே ஏற்படுத்தி மெல்ல கிழக்கு நோக்கி நல்ல மழைப்பொழிவை நாளை, இன்றைக்கு சென்னைக்கு கொடுப்பது போல் நாளை விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் கனமழை பொழிவு உண்டு. தெற்கு பகுதியை ஒப்பிடும் பொழுது வடக்கு பகுதிக்கு கனமழை நாளை உறுதி. இரவு, நாளை இரவு தான், பகலில் பெய்யாது. அதாவது இப்பொழுது சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நள்ளிரவுக்கு பின் நீடிக்கும், அதிகாலைக்குள் விலகிடும். ஆனால் மீண்டும் நாளை பகலில் தெளிவாகிடும். மீண்டும் நாளை மாலைக்கு பிறகு மழைப்பொழிவு தொடக்கும். டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களையும் நாளை மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு. காலையோ மதியமோ மழைக்கு வாய்ப்பில்லை. மதிய மழைப்பொழிவு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கும், காற்று பகுதி கணவாய்ப்பகுதிகளில் தொடங்கும். மாலையில் அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும். கடலோர மாவட்டங்கள் பின் மாலை, முன்னிரவு, நள்ளிரவு, அதிகாலை வரைக்கும் நாளை இரவு எதிர்பார்க்கலாம். இம்மாத இறுதியில் படிப்படியாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும், கூடுதல் பரப்பும் மாறிவிடும். அக்டோபர் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் கூடுதலாகவும், இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது வாரம் கூடுதலாகவும் மழைப்பொழிவு இருக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் என்பதில் மாற்றமில்லை. அக்டோபர் 20 பிறகு தான் காற்று திசை மாறத் தொடங்கும். அக்டோபர் 27 பிறகு தான் வடகிழக்கு பருவமழை. அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் மகாராஷ்டிரா வரைக்குமே பின்வாங்கிவிடும் தென்மேற்கு பருவமழை என்பதனால் தெற்கு ஒடிசா, ஆந்திர பிரதேச நிகழ்வு, தெலுங்கானா வழி கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு போகும் என்பதனால் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியோடு இணைந்த தென்மேற்கு பருவமழை, கீழக்கு சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலனமடை எல்லாமே இருந்து கொண்டிருக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. படிப்படியாக எல்லாமே வறட்சி நிலை மாறி நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் பொழியும், பாசன பகுதிகளையும் பொழியும். இதுதான் சிறப்பு. ஆக அக்டோபர் மாதம் முதல் 3 வாரம் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அது படிப்படியாக இம்மாத இறுதி வாரத்திலிருந்தே படிப்படியாக அதிகரித்துக்க தொடங்கும். மழை இருந்து கொண்டிருக்கும், இனிமேல் பெரிய அளவில் ஒரு காய விடாது. தொடர்ந்து மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த இடங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தினசரி மழை உண்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு.
தொடர்ந்து வானிலை அறிக்கையின் அப்டேட்டை அறிந்திருந்து கூர்ந்தறிந்து தெளிந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.